தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். எங்களுடன் இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது கடவுள் வணக்கம். வணக்கம் விவேக். வணக்கம் வணக்கம் கல்பனா அவர்களே, எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அற்புதமான ஒரு நேரம் இது. ஆண்டவர் அனுகூலங்கள் எல்லாவற்றையுமே அப்பப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு இந்த தருணம் வந்து மிகப்பெரிய எடுத்து. எப்படின்னா, நம்ம உட்காந்து இருக்கிற இந்த வீடு பார்த்தோம் அப்படின்னாக்கா, பல பேருக்கு இது உண்மையான வீடு இல்லை அப்படின்றதே தெரியாது. இது வெர்ச்சுவல் ஃப்ளோர், இது வந்து மெய்நிகர் தளம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல உருவான ஒரு வீடு. ஆமா, நாம உட்காந்துகிட்டு இருக்க இடம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பின்னாடி பச்சையா தான் இருக்கும். டெக்னிக்கலா தெரிஞ்சவங்களுக்கு கிரீன் மேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்ப புதுசா நமக்கு மாதா தொலைக்காட்சிக்கு இந்த கிரீன் மேட் அமைஞ்சிருக்கு. அங்கதான் நம்ம வந்து இந்த படைப்பிடிப்பையும் அருமையான தருணத்துல பேசிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்த படப்பிடிப்பை இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் அது! எல்லாருடைய அந்த வேண்டுதலுக்கும் அவங்களுடைய பங்களிப்புக்கும் கிடைத்த, எல்லாருக்கும் நன்றி சொல்லுகின்ற ஒரு நேரம். ஆமா, நிச்சயம். அது ஒரு புறம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் மகிழ்ச்சியை நோக்கியதாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எனக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்கிறார் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இது ஒண்ணு எடுத்துக்காட்டா பாத்துக்கலாம். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒண்ணு ஒண்ணையும் எடுத்துட்டாலும் அதுலயும் தெரியும். ஏன் அப்படின்னா, நான் எங்கேயாவது சிக்கல்ல மாட்டி நிற்பேன், அந்த நேரத்துல பார்த்தா ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுவார். அதை நோக்கி நம்ம போவோம். அப்ப பார்த்தா எனக்கு வெற்றியும் கொடுப்பார், இல்லைன்னா எனக்கு வந்து விடுதலை கொடுப்பாரு. அவர் தேடி வருவார் நம்மை நோக்கி. நான் சிக்கல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி வராரு. எல்லாரும் அவருக்கு முக்கியம், எல்லாரும் வேணும் அவருக்கு. யாரும் வந்து இவங்க வேணும் அவங்க வேணும் அப்படிலாம் பார்க்க மாட்டார். எல்லாரும் வேணும். ஓ, 10 ரூபாய் இருக்கு, சில்லறையா வச்சிருந்தேன், 50 பைசா எங்கேயோ ஊந்துருச்சு, நான் தேடி செல்லாதே. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம். நம்ம அச்சா 50 பைசா தானே, நம்ம வேற ஒண்ணு வாங்கிக்கலாம், இல்ல யாருக்கிட்ட வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி நம்ம தோணும். ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, அந்த காணாமல் போன 50 பைசா மிக மிக முக்கியமானது, முக்கியமானதா கருதப்படுவார். ஆமா, அதுதான் நற்செய்திலையும் பாக்குறேன். 100 ஆடுகளுக்கு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ஒன்னே ஒண்ணு தேடி போக மாட்டாரா ஆண்டவர் அப்படின்னு கண்டிப்பா போறாரு. அதுதான், அப்படிப்பட்டவர் தான். ஏன் ஒரு எல்லாரும் வேணும் என்று எண்ணுபவர். ஆமா, ஒரு ஆடு தானே, அது போனா போகுது எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு 99 ஆடு வீட்டு கூட்டணும் வரல, அதெல்லாம் அப்படியே விட்டு போற அந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் ஆல்ரெடி நல்லவங்களா இருக்கிறாங்க, மனம் மாற வேண்டிய அவசியம் இல்ல. தொலைந்து போன ஆடு இல்ல, வழி தவறி போன ஆடு எதுவோ அதை மீட்டு கொண்டு வரும். இன்னகத்துலதான் மகிழ்ச்சி யாரை குறித்து அதிகமா இருக்கும் அப்படின்னாக்கா, யாரோ ஒருத்தவங்க தப்பா போயிட்டாங்க, அவங்க திரும்பி வருகின்ற அந்த ஒரு சூழ்நிலை, மனம் திரும்பி வருகின்ற அந்த சூழ்நிலை. அப்போ விண்ணகத்துல மிக்க மகிழ்ச்சி இருக்கும், அதிகப்படியான மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஆடு கண்டிப்பா சத்தம் போட்டிருக்கும், ஆண்டவர் தேடி வர்றாரு ஒரு பக்கம். நான் இங்க சிக்கல்ல இருக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லணும், அவர்கிட்ட தெரியப்படுத்தணும், அதுவும் நம்ம கடமை தான். அவருக்கு மகிழ்ச்சி தான், ஆனா நான் குரல் கொடுத்து அவரை கூப்பிட்டது இன்னும் மகிழ்ச்சி. குரல் கொடுத்து அவர் கூப்பிட்டு அவரே பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவரு எங்கேயாவது திரும்பி வர மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவரு தேடுதல நிறுத்தலாம் இல்ல, ஆனா நான் எங்கேயாவது கொடுத்துட மாட்டேனா குரல் அப்படின்னு அவரும் காத்து கொண்டிருக்கிறார். நாம இன்னைக்கு என்ன செய்வோம்? செய்யப்போம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம். அற்புதம் இருக்கு, அற்புதமான நற்சிந்தனையோட இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். பார்க்கலாம். தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் குறுகிடும். இதை
பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ் இல்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தேவ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். ஆண்டவர் ஒரு சமூகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உலகம் அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு சமூகம். நாம தான் வந்து இன வாரியா மொழி வாரியா பிரிஞ்சிருக்கிறோம். நாடு வாரியா அந்த சமூக அமைப்பு ரீதியா எப்பொழுதுமே ஒன்னே ஒண்ணு மட்டும்
உயர்ந்த அளவுக்கு இருக்கணும். அது என்ன அப்படின்னாக்கா பிறர் மீது அக்கறை வேற எதுவும் என்னை போலதான் அவரும் அந்த மாதிரியான ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு அப்படின்னா இந்த உலகம் கண்டிப்பா உயிக்கும். எப்படின்னா வாழ்வாங்கு வாழும் அப்படின்றதுதான் நம்ம சொல்ல வரது. எல்லாருக்கும் அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான். சமூகத்தை பத்தி பேச வருமோ? கண்டிப்பா சமூகத்தை பத்தி நம்ம நால்பூரும் பேசிக்கிட்டு தான் இருக்கணும் தான், எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்கணும் தான். இதுல இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா, இதுல இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கோம், பிரிஞ்சிருக்கோம், அதுல மாற்றம் வர வேண்டும். அதில் மாற்றம் வர வேண்டும். அப்ப சமூக மாற்றம் அப்படின்றது வேண்டும். அது சமூக மாற்றம்னா முதல்ல என்ன, என்னங்க எதுங்க சமூக மாற்றம்? இது எல்லாருக்குமே நம்ம கேள்வி வந்திருக்கோம். அதுக்கு என்ன பதில் அப்படின்றது நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். பார்க்கலாம். திருப்பாடல் 105. ஆண்டவரின் தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்களை அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்கணிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையூறாது நாடுங்கள், அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியரம் ஆபிரகாமின் வழிமரவே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரது நம் கடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் திருப்பாடல் 105 நாம் சிந்தித்து இறைவேண்டல் செய்ய இருக்கிறோம். திருப்பாடல் 105 கடவுளும் அவர் தம் மக்களும் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. மிக நீளமான ஒரு திருப்பாடல், 45 இறைமொழிகள் இருக்கின்றன. இன்றைய பதிலுரை பல்லவியாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக என்று தரப்பட்டிருக்கிறது. 2 முதல் 7 முடிய உள்ள அந்த வசனங்களை மட்டுமே இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக, ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் என்று சொல்லுகிறது இந்த திருப்பாடல். பல திருப்பாடல் வரிகள் இத்தகைய ஏக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. எடுத்துக்காட்டாக திருப்பாடல் 63, இந்த திருப்பாடல் 105 போலவே சொல்லுகிறது, உமது ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைகின்றேன், உமதாற்றலையும் மாட்சியையும் காண விளைகின்றேன், உம் தூயகம் வந்து திருவடி பணிந்து உம்மை போற்றுகின்றேன். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். ஆகவே தேடுவது நாடுவது என்பது மனித இயல்பு. நாம் எதை தேடுகிறோம், நாம் எதை நாடுகிறோம் என்று இன்றைய திருப்பாடல் நமக்கு கேள்வி எழுப்பும், நம்மை ஆய்வு செய்ய அழைக்கிறது. இயேசு கூறினார், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆகவே நாம் எதை தேடுகிறோம், ஆண்டவரை தேடுகிறோமா? இன்றைய திருப்பாடல் சொல்கிறது, ஆண்டவரை தேடுவோரின் உள்ளம் மகிழ்வதாக. இன்று நம் எல்லாருடைய இதயங்களும் மகிழ்ச்சியை தேடுகின்றன, மன நிறைவை தேடுகின்றன, வாழ்வில் வெற்றியை தேடுகின்றன. ஆனால் நாம் அனைத்திற்கு மேலாக இறைவனை தேட வேண்டும். இறைவனை தேடினால் மற்ற அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று இயேசு கூறினார். அனைத்திற்கு மேலாக இறையாட்சியை தேடுங்கள், அப்போது மற்றவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும். ஆகவே நாம் இயேசுவை தேடுவோமாக, இறைவனை தேடுவோமாக என்று அழைக்கிறது இந்த திருப்பாடல். அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள், இடையறாது அவரது திருமுகத்தை நாம் நாடுங்கள். நம்முடைய இதயம் எதை பற்றி கொள்கிறது, எதற்காக இயங்குகிறது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். லூக்கா 12:34 இயேசு அருமையான ஒரு
உளவியல் மற்றும் இறையியல் செய்தியை சொல்கிறார். லூக்கா 12:34 சொல்கிறது, உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். ஆகவே நம்முடைய செல்வம் எது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எதற்காக நாம் இயங்குகிறோம், எதை நாம் தேடுகிறோம், எதை நாம் நாடுகிறோம், அங்கேதான் நம்முடைய உள்ளம் இருக்கிறது, அதுதான் நம்முடைய செல்வம். ஆகவே நம்முடைய இதயம் எதற்காக இயங்குகிறது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். உளவியல் அறிஞர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள், கான்டென்ட் அனாலிசிஸ் என்று சொல்கிறார்கள். நம்முடைய சொற்கள், நம்முடைய சிந்தனைகளில் எது அதிகமாக வருகிறதோ அதுதான் நம்முடைய முதன்மையான ஒரு மதிப்பீடு. ஆகவே எதை பற்றி என் இதயம் இயங்குகிறது, எதை என் இதயம் நாடுகிறது என்பது நல்ல ஒரு கேள்வி. கடவுளை நாம் நாடுகிறோமா, கடவுளை நாம் தேடுகிறோமா? திருப்பாடல் 63:6 தாவீது அரசர் சொல்லுகிறார், நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன், ராவிழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஆகவே படுத்திருக்கும் போது கூட ஒரு மனிதர் கடவுளை தேடுகிறார் என்றால் அவர் பேறு பெற்றவர். படுத்திருக்கையில் எத்தனையோ கவலைகள், எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ இயக்கங்கள், ஆனால் ஓர் இறையடியார் படுத்திருக்கும் போது கூட இறைவனை தேடுகிறார், அவர் பேறு பெற்றவர். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் நம் இதயம் இறைவனை தேட வேண்டும், அவரது ஆற்றலை நாம் நாட வேண்டும், அவரது திருமுகத்தை நாம் தேட வேண்டும் என்று சொல்லுகிறது இந்த திருப்பாடல். இந்த திருப்பாடல் 105 நாம் வாசித்து அதன்படி வாழ்வோமா? இப்பொழுது நாம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் வாழ்வின் நிறைவாக, முழுமையாக, மகிழ்ச்சியாக இருக்கிறீர், உமக்கு நன்றி. எங்கள் இதயங்கள் உண்மையே தேடுவனவாக, எங்கள் உள்ளம் உண்மையே நாடுவதாக அந்த அருளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உண்மையே நாங்கள் பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தாரும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமேன். சிறப்பான தினமொரு திருப்பாடலும் பார்த்துட்டு வைக்க, சமூக மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்றைய நாள் நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். எதுங்க சமூக மாற்றம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து பதில் என்னென்ன வரும்னு தெரியாது, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்துக்கள் இருக்கும் கண்டிப்பா. என்ன பொறுத்தருக்கும் சமூக மாற்றம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த உலகத்துல வந்து எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி பிறரை நேசிக்கணும், அதுதான் வந்து ஒரு சமூக மாற்றம் அப்படின்னு. ஆனா ஒரு ஒரு கருத்து இருக்கும். முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனி மனிதன், இண்டிவிஜுவல், ஓகே, அவருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லையா, தனி மனித மாற்றம். ஆமா, அதுதான் வந்து முதல்ல சமூகம். தன்னில் எது சமூக மாற்றம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, தேவைக்கு அதிகமா எதையும் சேர்க்காம இருக்கு. எனக்குள்ள ஒரு மாற்றம் அப்படின்னா தேவைக்கு அதிகமா எதுவும் சேர்க்காம இருக்கு. ரொம்ப கஷ்டமாச்சே இன்றைய காலகட்டத்துக்கு. அது இது குறித்த இன்னொரு செய்தியும் இருக்கு. கம்யூனிசம்னா என்ன அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. நாலு இட்லி இருக்குது, நாலு இட்லி எனக்கு கொடுக்கப்பட்டது போதும், நான் அஞ்சாவது ஒரு இட்லி சாப்பிடறோம்னு வச்சுமே, அது இன்னொரு தத்து, இன்னொருத்தர் அதுதான் கம்யூனிசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்காட்டு பார்த்துருப்போம் இல்லையா. இதுதான் தேவைக்கு அதிகமாக நான் எதையும் செய்ய போனாலுமே அது இன்னொருவருடையது. தண்ணில் சமூக மாற்றம் அதுதான். அதுதான் அப்ப அடுத்தது என்ன தொடர்ந்து பேசும், அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். நவம்பர் 8 புனித காட்ஃப்ரி. பிரான்ஸ் நாட்டில் மொலின் கோட் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1066 பிறந்தார் காட்ஃப்ரி. சிறுவயதில் தன் தாயாரை இழந்த காட்ஃப்ரி ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தில் தங்கி கல்வி பயின்றார். இறைபக்தியில் சிறந்து விளங்கிய காட்ஃப்ரி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி குருத்துவ பயிற்சி பெற்று நியோன் மறைமாவட்ட ஆயர் 2 ராட்பர்ட்டினால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். கிபி 1095 நோஜன் பகுதியில் இருந்த புனித ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தின் தலைவராக நியமனம் பெற்ற இவர் துறவிகளிடம் ஜப தவ வாழ்வின் முக்கியத்துவத்தினை எடுத்துரைத்து அவர்களின் ஆன்மீக வாழ்வினை உறுதிப்படுத்தினார். ஏழை எளிய மக்கள் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு உதவிகளை செய்த அருட்தந்தை காட்ஃப்ரி
கிபி 1104 ஆண்டு ஏமியன் மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்டார். ஏழை மக்கள் பசியால் சாகும் போது ஆயர்கள் உண்டு மகிழ்வது அநீதியானது என்று மொழிந்த ஆயர் காட்ஃப்ரி பசியால் வாடுகின்ற மக்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தினை ஏற்படுத்தினார். தன் போதனைகளால் ஆதிக்க சக்தியினரை கடுமையாக எதிர்த்து ஏழைகள் வாழ்விற்கு வழிகாட்டிய ஆயர் காட்ஃப்ரி கிபி 1115 ஆண்டு நவம்பர் 8 நாள் விண்ணகம் சென்றார். ஏழைகளிடம் நல்லுறவு கொண்டு அவர்களின் நிலையான வாழ்விற்கு உழைத்த ஆயர் காட்ஃப்ரீயினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. இன்று புனித காட்ஃப்ரீயின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பசியினால் வாடுவோருக்கு உணவளித்து ஏழை மக்கள் வாழ்வில் வளமோடு வாழ்வதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியும் பாத்ரோவேக் சமூக மாற்றம். ஃபர்ஸ்ட் சமூக மாற்றம் எங்க போக வரணும் அப்படின்னா தண்ணில் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப அடுத்ததா எங்க வரணும் சமூக மாற்றம்? வீட்டுல வரணுங்க. வீட்டுல எப்படிங்க சமூக மாற்றம் வரும்? ஒண்ணும் இல்ல, தான் வீட்டு குப்பைய மத்தவங்க வீட்டு வாசல்ல போய் கொட்டாம இருந்தா போதும், அதுதான் வீட்டுல வர ஒரு பெரிய சமூக மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பது நமக்கு அதுல விழுது. அதுல தான் தொடங்குது ஸ்டார்ட் ஆகுது. இந்த வரப்ப கொஞ்சம் லைட்டா நகர்த்திக்கலாமே, ஒரு விரல் கிடைய அளவுக்கு நகர்த்திக்கலாமே, கொத்தி எடுத்துக்கலாமே, இல்ல அப்படி தள்ளி போட்டுடலாமே வேலிய நம்ம நடும்போது. இந்த மாதிரி நம்ம எத்தனை முறை யோசிச்சிருப்போம். அது கொஞ்சம் தள்ளி வச்சா யாருக்கு தெரிஞ்சிருப்பது? அரசாங்க நிலை யாரு வந்து கேட்க போறா? ஒரு அடி சேர்த்து உள்ள வச்சுங்க சிவத்தை. இதெல்லாம் இதுல தொடங்குது. இந்த குப்பையில போற போகல நான் ரோட்ல அப்படி தூக்கி அப்படி போட்டு போறேன் அந்த குப்பை, அது போடாம இருக்கிறதுல தொடங்குது சமூக மாற்றம். வீட்டுல நீங்க எப்படி சொல்றீங்க, வேற எங்க, வேற எப்படி சிந்திப்போம் தொடர்ந்து. அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பாக்கலாம். சுப பயணத்திற்கு உறுதுணையான மாதா. இந்தியாவில் கொல்கத்தாவிற்கு அருகே ஹூக்ளி நதிக்கரையோரத்தில் போர்ச்சுகீசியர்கள் தங்களுடைய குடியிருப்பை நிறுவி 20 ஆண்டுகளுக்கு உள்ளாக 1599 ஆண்டில் ஒரு ஆலயத்தை கட்டினர். நல்ல பயணத்திற்கான அன்னை என்று பொருள்படும் நோசா செனோரா டோ ரொசாரியோ என இந்த அன்னையை அவர்கள் அழைத்தனர். 1632 ஆண்டில் மொகலாய சக்கரவர்த்தியான ஷாஜஹான் இங்கு தாக்குதல் நடத்தி இந்த ஆலயம் உட்பட அனைத்து குடியிருப்புகளையும் நாசமாக்கினார். அடுத்த ஆண்டு அதே இடத்தில் போர்ச்சுகீசியர்கள் அவர்களது குடியிருப்புகளை மீண்டும் கட்டிக்கொள்ள அனுமதித்ததோடு உள்ளூர் கிறிஸ்தவர்களுக்கு அந்த இடத்தை ஷாஜஹான் தானமாகவும் வழங்கினார். அங்கிருந்த ஆலயம் இப்போது பண்டல் அன்னையின் பேராலயமாக பெரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆலயத்தின் முன்புறத்தில் காணப்படுகின்ற கப்பலின் கொடிமரம் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட புயலில் அன்னையின் அருளால் காப்பாற்றப்பட்ட ஒரு கப்பலின் கேப்டனால் வழங்கப்பட்ட அன்பு காணிக்கையாகும். புனித ஜபமாலை அன்னையின் திருவிழாவானது நவம்பர் மாதத்தின் 2 ஞாயிறன்றும் சுப பயணத்தின் அன்னை திருவிழாவானது மே மாதத்தின் முதல் ஞாயிறன்றும் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. சுப பயணத்திற்கு உறுதுணையான மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறப்பான இதோ தாய் பகுதியும் பார்த்துட்டோம். உண்மையாவே சிந்தனைக்குரிய ஒரு தலைப்பெடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். சமூக மாற்றம் எங்கெல்லாம் வர வேண்டும் அப்படின்ட்டு, ஃபர்ஸ்ட் தண்ணில் வர வேண்டும், அதுக்கப்புறம் வீட்டுல வந்து நம்மளுக்கு சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும், பிறகு எங்கெங்க வர வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வசிக்கும் தெருவில் தான். தெருவில் எப்படிங்க சமூக மாற்றம் வரும்? ஒன்னும் இல்லைங்க. பக்கத்து வீட்டுக்கார மரம் வச்சிருக்கான் அப்படின்னா மரம் வச்சுட்டானேன்னு பொறாமப்படுறதை விட, ஓகே அங்க ஒரு மரம் இருக்கு, அதை நம்மளும் பற்றி வைத்து அதை பராமரிக்கணும் அப்படின்னு நினைச்சாலே போதும், அங்க ஒரு சமூக மாற்றம் வரும். அவன் மரத்தை நெட்டுக்கிறான், நம்ம மாமரமா நெட்டுக்கிற ஆட்டு விட்டுமே. கண்டிப்பா கேட்பாங்க உங்கள மாதிரி ஆளுங்கலாம். இல்ல பல நேரத்தில் நடக்குதா? நிச்சயமா நிச்சயமா பண்ணா இருந்தாலும் உண்மை அது.
கயனில நிறைய அதெல்லாம் பயிரெல்லாம் இருப்பாங்க, வளர்ந்துட்டு வரும், வேலி எல்லாம் போட மாட்டாங்க. கிராமத்துல வந்து ஒரு ஒழுக்கம் இருக்கு, யாரும் வந்து வேலி எல்லாம் போட மாட்டாங்க, போட மாட்டாங்க. அது மாதிரி யாரும் மாட்டை வீட்டுலாம் மேய்க்கலாம் மாட்டாங்க. ஆனா நடக்கும் இப்படி, ஒருவேளை சண்டை வந்துருச்சு அப்படின்னாக்கா மாட்டை விட்டு மேய்ச்சிட்டு போறாங்க. எந்த மாடு மேய்ச்சு யாரும் வந்து கண்டு அந்த மாதிரி, அந்த மாதிரிதான் இது. வீதியில ஒரு சமூக மாற்றம் அப்படின்னாக்கா இது மரம் யாரு வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அது பராமரிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு. அந்த நேரத்துல நான் என்ன தெரியும் பண்ணுவேன், பலா மரம் நட்டு இருக்காங்களே இந்த இடத்துல, இது நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கி வீட்டுக்கு எத்தும் போய் நட்டுருவோம். நீங்க பண்ற ஆள் தான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்காய் இல்லையா? வீதியில் சமூக மாற்றம், மரங்களை பராமரிப்பது. தொடர்ந்து சிந்திப்போம், அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்ப்போம்.